రామాంజనేయపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యువనిత్యమచ్యుతపదాంబుదయుగ్మరుక్మవ్యామోహతస్తదితరానితృణాయమేనే అస్మద్గురోర్భగవతోశ్చ దైకసింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశికపదాంబుజభృంగరాజం వేదాంతలక్ష్మణమునీంద్రకృపార్థబోధం ప్రియ్యంతదేశికయతీంద్రశఠాదిమూర్తిం గోపాలదేశికశిఖామణిమాశ్రయామహా అఖిలభువనరక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలి విలాసద్వాంతపిగ్మాం సుజాడే నిరవధి కరుణార్థౌ వేదచూడాకురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. అధిగమనం ఉపాదానం ఇద్యా ఇన్ని இருக்கக்கூடிய క్రమத்துல உபாதானத்தை பத்தி இப்ப நம்ம பார்த்துருக்கோம். திருமாவை திருவாராதனத்துக்கு வேண்டிய சாதனங்களை எல்லாம் சேர்த்து வைத்துக் கொள்வது உபாதானம் என்று பெயர். அதில் புஷ்பம் முதலானதெல்லாம் தன்னுடைய கிரகத்திலிருந்து தானே எடுத்து பெருமானுக்கு சமர்ப்பித்தா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பிரதான ஒரு விஷயத்தை சொன்னார். சில புஷ்பங்களை எல்லாம் எடுக்கலாம், சில புஷ்பங்களை எல்லாம் எடுக்கக்கூடாது. சேய புஷ்பங்கள், உபாதேய புஷ்பங்கள் அப்படின்னு அதை பற்றியும் நாம் பார்த்தோம். தன் கிரகத்தில் இல்லைன்னா வெளியில் எங்கேயாவது போய் எடுக்க வேண்டியிருக்கும். அப்போ பொதுவான இடத்துலேருந்து மயக்காட்டிலேருந்தோ வேற எங்கேருந்ததோ எடுக்கிறது பரவாயில்ல, நியூஸ் தட்டிலேருந்து கேட்டு வாங்குறது காட்டிலும் அது பரவாயில்ல முதலான விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். புஷ்ப விஷயங்களில் எதை எடுக்கலாம் எதை எடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு சாஸ்திரம் நிறைய இருக்கு, பல பேர் பல விதமாக எழுதியிருக்கா. சுவாமி திருக்குடந்த தேசிகன் கூட நிக்ஷேப சிந்தாமணிகள் நிறைய விஷயம் எழுதியிருக்கார். இதில் சுவாமி தேசிகன் எழுதுச்சியே இதை பற்றி நிறைய கிரந்தங்கள்ல இருக்குன்னு தெரியுது. ஏன்னா பல கிரந்தங்களும் சுவாமி தேசிகன் இதில் மேற்கோளாக காமிச்சிருக்கார். இதில் அந்த மாதிரி மற்ற கிரந்தங்கள்ல இருக்கிற சில விஷயங்களை எல்லாம் சுவாமி தேசிகன் சாதிச்சத இனிமே பார்க்க போறோம். 607வது திருநாமத்திலிருந்து இந்த விஷயம் சுமனோகத சத்வாதி கிருதோபாதானஹானகஹ திதி பேதாதி நியத புஷ்பபேதாதி சாதகஹ దివా నిషా దేవయాగ వ్యాప్తూన శిశేషవితే శాస్త్రానుమత శిష్టాగ్రాహ్య పుష్పాది నివారక గృహాలయార్చా నియత వాస పుష్పాది భేదవిత్ శృంగ్వాలా భేదృక్ సూత్రగ్రథితాది నిషేధక. ఇదివర పుష్ప విషయంగా మాత్రమే இத்தனை விஸ்தாரமா இருக்கு. முதல்ல சுமனோகத சத்வாதி கிருதோபாதான ஆனகா புஷ்பத்தில் இருக்கக்கூடிய சத்துவம் முதலான குணங்களால் அவற்றை ஏற்பதையும் அவற்றை விடுவதையும் சாதித்தவர் என்ன அர்த்தம். போதராஜன் என்ன ஒருத்தர் அவருடைய கிரந்தங்கள்ல இந்த புஷ்பங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரா. போதராஜஸ்து ஏவம் புஷ்பேஷு ராஜச தாமசாதி விபாகம் அப்படின்னு ஆரம்பிச்சு சுவாமி தேசிகன்னு சொல்றார். புஷ்பங்கள்ல சாத்விக புஷ்பம், ராஜச புஷ்பம், தாமச புஷ்பம் இந்த மூணு விதம் உண்டு. சாத்விக புஷ்பம் அப்படிங்கிறது வெளுத்த புஷ்பங்கள், மல்லிகை முதலானவை. சத்துவகுணம் இருக்கிறது சாத்விகம், மல்லிகை முதலானதெல்லாம் வெளுத்ததாக இருக்கும், நல்ல வாசனையோட இருக்கும். ரத்தானி ராஜசானி, ராஜசங்கள்லாம் சிவப்பு நிறம் உள்ளவை, ரோஜாப்பூ முதலானது. தாமசங்கள் எல்லாம் கருப்பு நிறம் உள்ளவை,
அப்படின்னு மூணா பிரிச்சிருக்காரு. வெளுத்ததுலேயே கூட ரெண்டு விதம் உண்டான். சுக்லவர்ணம் நல்ல வெளுப்புன்னு ஒண்ணு, வளர்ச்சம் அப்படின்னா கொஞ்சம் பழுப்பு நிறம் அப்படின்னு ஒண்ணு. சுக்லம் தான் மல்லிகை முதலானதெல்லாம். பழுப்பு நிறத்துல பல புஷ்பங்கள் இருக்கு நமக்கே தெரியும். அவரி சிவப்புலையும் ரெண்டு விதம் உண்டு, நல்ல சிவப்பு இல்ல சாதாரண சிவப்பு முதலானதெல்லாம், மஞ்சள் அந்த மாதிரிலாம் உள்ளதெல்லாம் உண்டு. இதெல்லாம் ராஜசம். கருப்புலையும் நீல கலர்ல இருக்கக்கூடியது, கருப்பு கலர்ல இருக்கக்கூடியது முதலான வித்தியாசம் உண்டு. எப்பவுமே நிறங்கள்ல அநேக விதம் உண்டு நமக்கே தெரியும். பிரதானமா இந்த மூணு நிறம் இருந்தா கூட இதனுடைய உட்புரிவுகள்லாம் நிறைய உண்டு. பச்சை அப்படின்னு எடுத்தாலே அதுலேயே அநேக உட்புரி உண்டு. கரும்பச்சை, வெளிர் பச்சை, அப்புறம் தண்ணீர் பச்சைன்னு நிறைய சொல்றா. அப்புறம் நூற்று கணக்குல இருக்குலாம். அப்போ அதே மாதிரி எல்லாமே புஷ்பங்கள்ல பல நிறங்கள்ல பல விதம் இருக்கு அப்படின்னால அதை வச்சு புஷ்பங்களை எல்லாம் மூணா பிரிச்சு சாத்விகம், ராஜசம், தாமசம் அப்படின்னு சொல்லி இதுல வந்து சாத்விக புஷ்பங்களை கொண்டு விசேஷம் திருவாராதனம் செய்தா ரொம்ப விசேஷம் சாதிக்கிற. பகவானுக்கு எப்பவுமே சாத்விகமான விசேஷனம் தானே, சாத்விகம் தானே விசேஷம். அதனால வெள்ள புஷ்பங்களை வச்சு செய்தால் ரொம்ப விசேஷம். ராஜச புஷ்பங்களை வச்சு செய்தால் அதுல வர்ற பலன்ல பாதி பலன் தான் ராஜசத்துல வரும். ராஜசத்துல வர்றதுல பாதி பலன் தான் தாமச புஷ்பத்தினாலும் உண்டாகும் அப்படிங்கிற. அதனால பொதுவாகவே இந்த புஷ்பம் இல்லாமல் எல்லாத்திலையுமே சாத்விகமானது வசத்தி, ராஜசமானது மத்தியமம், தாமசமானது தாழ்ந்தது அப்படிங்கிறது எல்லா விஷயத்திலுமே பொதுவாக இருக்கிற அப்படின்னால புஷ்பத்திலையும் அது உண்டு. அதை வச்சுட்டு நமக்கு சாத்விகமானது உபாதேயம், சாத்விகம் எடுத்துக்கலாம், தாமசம் எடுத்துக்க கூடாது முதலானதெல்லாம் தெரியும் நமக்கு. வாசனையே இல்லாமல் வெறும நிறம் மாத்திரம் இருக்கக்கூடிய புஷ்பங்கள்லாம் கிட்டத்தட்ட தாமச புஷ்பமா இருக்கும், பல பல நிறங்கள்ல இருக்கும். அதெல்லாம் பெருமாள் திருவாராதனத்துக்கு ஏற்றதாக சொல்லல. அதெல்லாம் சத்துவம் ரஜசு தமசின் மூணு குணங்கள் எல்லா வஸ்துவிலையும் உண்டு. பிரகிருதியிலிருந்து உண்டான எல்லா வஸ்துவிலையுமே இந்த சத்துவ ரஜஸ் தமஸ் உண்டான அப்படினால புஷ்பங்கள்லையும் அது இருக்கும், அது இல்லாத போகாது. அதனால அதை அடிப்படையா வச்சுட்டு போஜராஜன் வந்து இந்த மாதிரி விஷயத்த எல்லாம் விபாகம் பண்ணி கொடுத்துருக்கார் அப்படின்னு ஒன்ன சொல்லியிருக்கேன். இது நமக்கும் ஏற்க வேண்டியதுதான். போஜராஜன் சொன்னதை நம்ம ஏற்றுக்கிறோம். ஏன்னா சத்வரஜ தமஸ் அடிப்படையாக கொண்டு வந்த விஷயங்கள் சரியானதாக இருக்கு இதுல அப்படின்னால. என்னைக்குமே கிரகத்தில் இருக்க பெருமாளுக்கு வெள்ள புஷ்பம் தான் விசேஷம் மற்ற எல்லா புஷ்பத்தை காட்டிலும். கோயில்களில் மாத்திரம் பெருமாளுடைய திருவேணியில் மாலை சமர்ப்பிக்கிறதுக்கு பல நிறங்கள் வைப்பான், அழகா இருக்கும். அப்பதான் வெள்ளை சிவப்பு எல்லாமே இருக்கும் அதுல, வெள்ளை இருக்கும், சிவப்பு இருக்கும், பச்சை இருக்கும். இதெல்லாம் கோயிலில் மாலையா பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு அதெல்லாம் சமர்ப்பிக்கலாம், அப்படி பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. ஆனால் கிரகங்களில் கூடிய வரை வெள்ள புஷ்பம் தான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்றது. அடுத்த திருநாமம் திதி பேதாதி நியத புஷ்ப பேதாதி சாதக அப்படின்னு, திதி விசேஷங்களில் புஷ்ப விசேஷம் முதலியவற்றை சாதித்தவர் அப்படின்னார். ஒவ்வொரு திசையிலையும் ஒவ்வொரு புஷ்பம் அப்படின்னு பிரிச்சு சொல்லுதார். பிரதமா திதிக்கு இது, தித்தியா திதிக்கு இது அப்படின்லாம் ஆரம்பிச்சு புஷ்பங்கள் எல்லாம் தனித்தனியா சொல்லி மல்லிகா புஷ்பம், ஜாதி புஷ்பம் அது மாதிரி தனித்தனியா பிரிச்சு ஒவ்வொரு திசையிலையும் ஒண்ணு ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்ப அதே மாதிரி திதி மாத்திரம் இல்ல, சங்கிரமணம் மாச பொறுப்புல நந்தியாவத்தை சமர்ப்பிக்கணும்னும், அயனங்கள்ல உபநந்தியாவத்தை சமர்ப்பிக்கணும்னும், விஷுவில் துளசி புஷ்பங்களை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு இதெல்லாம் போஜராஜன் பண்ணியிருக்க. கிரகணே மகரந்தை பூதையே திதி பாதே பனிஜகை விஷுவே துளசி பிகி அப்படின்னு. அது மாதிரி இல்ல சங்கவே அப்படின்னு ஆரம்பிச்சு சங்கவ காலம் அப்படின்னு அந்தந்த காலத்துல என்னென்ன புஷ்பம் அதெல்லாம் சொல்லியிருக்க. சங்கவ காலம் அப்படின்னு காட்டால பிராத்தகாலம், சங்கவ காலம், மத்தியானம், அபராணம், சாயாண்ணம் இன்னும் பகல் அஞ்சா பிரிச்சிருக்காள். இந்த அஞ்சுல
ஒன்று ஒன்று சமயத்திலையும் ஒரு ஒரு புஷ்பம் அப்படின்னு சொல்லியிருக்கார் போஜராஜன். அப்போ அதெல்லாமும் எடுத்து சுவாமி தேசிகன் வந்து அந்தந்த சமயத்தில் அந்தந்த புஷ்பத்தை அவர் சொன்னது அதனுடைய தாற்பயத்தை சொல்கிறார். இது பின்னாடியே ஒரு திருநாமத்தில் வரப்போகுது. போஜராஜன் செய்த புஸ்தகத்துக்கு பிரயோக பத்தி ரத்னாவளி அப்படின்னு பெயர். இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்க மாதிரி இந்த காலத்தில் இது இந்த காலத்தில் இது அப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்கார் அவர். ஆனால் வந்து இதில் நியமம் சொல்ல முடியாது. இந்த புஷ்பம் தான் சமர்ப்பிக்கணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த காலத்தில் இந்த புஷ்பம் தான் சமர்ப்பிக்கணும், வேறு புஷ்பம் சமர்ப்பிக்கக்கூடாது என்னெல்லாம் சொல்ல முடியாது. அந்தந்த காலத்தில் அது விசேஷம் அப்படின்னு வேணால் இருக்கலாமா இருக்கும். அதுதான் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு நியமங்கள் எல்லாம் வேறு தர்மசாஸ்திரங்கள் அப்படின்லாம் சொல்லாது. அப்படின்னால அந்த மாதிரி நியமங்களை எல்லாம் சொல்ல முடியாது. இதை விட போஜராஜன் தன்னுடைய அனுபவத்தில் எழுதியிருக்கலாம். அனுபவத்தில் வந்து மகான்களுக்கு பெரியவர்களுக்கு எல்லாமே இது விசேஷம் அப்படின்னும் இது பகவான் உகந்தது அப்படின்னும் தெரிஞ்சிருக்கும் பொதுவாக. அதனால் அதை வச்சுட்டு போஜராஜன் எழுதியிருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இதை பற்றியான ஆராய்ச்சி ஒன்று பண்ணுற ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் ஆரம்பிக்கிறேன். அதில் வந்து சங்கமே தத்தி வேத உச்சிதம் புஷ்பங்கள் நெய்யாது சங்கம காலத்தில் அபர சமய பத்மை தன்மே குமுதை கரவீரை விஷ்ணு பிரியே வில்லுபத்திரை வீராகே அப்படின்லாம் இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிருக்க. ஆக இந்த மாதிரியான ஒரு காலபேதம், அந்த காலபேதத்தை வச்சுன்னு வரக்கூடிய திதி இது புஷ்பபேதம் பல புஷ்பங்கள் இதையெல்லாம் போஜராஜன் குறிப்பிட்டதை இந்த திருநாமத்தில் சொல்கிறார். இதாகவும் நாம் தெரிஞ்சுக்கலாம். கூடியவரை நல்லா உட்பட்ட சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது இதனுடைய தாற்பயம். அடுத்த திருநாமம் திவா நிஷாதே வையாகம் யாஸ்த சூல விசேஷவிது. பகலிலும் இரவிலும் பகவத் ஆராதனத்தில் இருக்கும் புஷ்பங்களை அறிந்தவர் என்ன அர்த்தம்? பெருமாளுக்கு காற்றால திருவாராதனம் ராத்திரி திருவாராதனம் இன்னும் ரெண்டு பண்ணால் ரெண்டு சமயத்திலும் புஷ்பங்களை சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும். அப்போ பகலில் என்ன புஷ்பம், ராத்திரியில் என்ன புஷ்பம் அப்படின்னா புஷ்பம் நல்லாக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால என்ன கேட்டால் பகலில் பூக்கிற புஷ்பத்தை பகல்லையும் சாயங்காலம் பூக்கிற புஷ்பத்தை சாயங்காலத்தில் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சா விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பகல்லையும் பூ பிடிச்சி சாயங்காலத்துக்கு எடுத்து வச்சோம்னா அது வாடி வரும், நல்லா இருக்காது. அதனால அந்தந்த சமயத்தில் இல்லை பகலில் பூக்கிற பூக்கள்லாம் சாயங்காலம் பார்த்தா மொத்தம் இருக்கும், அது மலர்ந்து இருக்காது, அதையும் சமர்ப்பிக்கிறது விசேஷமாக இருக்காது. அதனால் சாயங்காலத்தில் பூக்கிற பூனை எது இருக்கோ அதை எடுத்து பறிச்சு அதுதான் ராத்திரி திருவாராதன். கோயில்கள்லாம் கார்த்தால திருவாராதனம் ராத்திரி திருவாராதனம் ரெண்டு உண்டு. கிரகங்கள்லையும் கூட ரெண்டு திருவாராதனம் பண்ணலாம் தான் இருக்குது. அதனால் கட்டாயமாக பண்ணணும்னு இருக்கிற ஒருவேளை திருவாராதனம் கட்டாயம். அதுக்கப்புறம் சாயங்காலம் அப்படின்னு வரும்போது சில பேர் திருவாராதனம் பண்ணுறார், சில பேர் பெருமாளுக்கு ஏதாவது நிவேதனம் மாத்திரம் பண்ணலாம் அப்படின்னு பெருமாளுக்கு விளக்கேற்றி பெருமாளை சேவித்து பெருமாளுக்கு அமுது செய்விக்கிறது மாத்திரம் சாயங்காலம் பண்ணுறது என்கிற வழக்கமும் உண்டு. அப்படி திருவாராதனம் பண்ணுறதா இருந்தால் புஷ்பம் சமர்ப்பிக்கும் போது சாயங்கால புஷ்பங்களை சாயங்கால பூஜைக்கு சமர்ப்பிக்கிறது உச்சிதமாக இருக்கும் அப்படிங்கிறத சாதிச்சிருக்கேன். இப்படியானால் ஆழ்ந்தால் சொல்லும்போது நாச்சியார் உங்கள் புழக்கடை தோற்றத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் அப்படிங்கிற காலையில் சூரியோதயத்துக்கு முன்னாடியே அந்த தாமரப்பூ மலர ஆரம்பிச்சிருத்தும் ஆம்பல் வந்து மூட ஆரம்பிச்சிருத்தும் அப்படிங்கிற ஒரு பெண்ணை எழுப்பும்போது சொல்கிற பாசுரம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியூர் உங்காத்துல பழக்கடையில் தோட்டத்தில் அங்கே இருக்கிற வாவி ஒன்று இருக்குது, ஒரு கிணறு ஒன்று இருக்குது, தாமரப்பூ உள்ள கிணறு அது, அதில் தாமரப்பூலாம் மலர்ந்துருக்கே நீ இன்னும் வேண்டுதில்லையேன்னு எழுப்புறா. செங்கிலே மலர்ந்தாச்சு ஆம்பல் வாய் கூம்பினதான் ஆம்பல் மூடி எடுத்துங்கிறா. அதுக்கு அழகாக வியாக்கியானம் பண்ணும்போது புஷ்பங்கள்லாம் கூட அழகாக எப்போ மலரணும் எப்போ மூடணும்லாம் தெரியுது. மனுஷனுக்கு தான் இந்த வியவஸ்தை கொஞ்சம் சரியாக வரமாட்டேங்கிறது. இவனுடைய கண்ணு ராத்திரியில் மூடணும் பகலில் திறக்கணும், ஆனால் அது சரியாக புரிய மாட்டேங்கிறது. அதுக்காக எழுப்ப வேண்டியிருக்கு. தாமர் போய் யாரும் எழுப்ப வேண்டாம், சூரிய கிரணம் பட்டா தானாக எழுந்துக்கும். பத்மாதிஷு பிரபோத சம்மியல் அவர்த்து அப்படின்னு சொல்கிற மாதிரி
அந்தந்த அச்சேதனங்கள்ல அந்த காரியங்கள் அழகா செய்யற மாதிரி இருக்கும், இயற்கையா நடக்கும் எல்லாம். செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து அப்படிங்கிறார், ஆம்பல் வாய் கூம்பினதான் அழகான தமிழ் பிரயோகத்தை பண்றார் நாச்சியார். தாமரப்பூ வந்து மலர்ந்துட்டு எதுக்காக கேட்டா பெருமாள் திருவடியில நான் போகணும், என்ன கொண்டு போய் பெருமாள் திருவடியை சமர்ப்பிங்கோ அப்படிங்கறதான் வளர்ச்சியோட. ஆம்பல் ஏன் வாய் கூம்பி இருக்கு அப்படின்னா, நேற்று சாயங்காலம் பெருமாள் திருவடியில என்ன சமர்ப்பிச்சுக்கணும், ஆனா சமர்ப்பிக்கலையே அப்படின்னு கோபத்தினால அப்படின்னு கஷ்டத்தினால அது வந்து தன்னுடைய உடம்ப சுருக்கின்னு இருக்கான், கூனி குறுகின்னு இருக்கான். ஆம்பல் வந்து சாயங்கால வேலையில மலர்றது, அத அப்ப சாயங்காலம் பத்தி பெருமானுக்கு கொடுக்கணுமே அது கொடுக்கலையே அப்படின்னு அந்த ஒரு கஷ்டத்தினாலே கூனி இருக்கான். அது இந்த விஷயத்தை வச்சு அந்த பாசனம் சொன்ன மாதிரி இருக்கு, செங்கை நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் பூமினகான் என்று. அதுதான் திவாநிஷா தேவையாக வியாப்த. அதனால அந்தந்த காலத்துல புஷ்பத்துல அந்தந்த அந்தந்த காலத்துல பூக்கிற பூவை அந்தந்த காலத்துல பகவானுக்கு சமர்ப்பிக்கிறது விசேஷம் அப்படின்னா. அடுத்த 610வது திருநாமம், சாஸ்திரானுமத சிஷ்டாக்ராஹ்ய புஷ்பாதி நிவாரக. சாஸ்திரத்தில் அனுமதிக்கப்பட்டாலும் சிஷ்டர்களால் ஏற்கத்தகாத புஷ்பம் முதலியவற்றை விளக்கியவர். சாஸ்திரங்கள்ல என்னென்ன புஷ்பங்களை உபயோகிக்கலாம், என்னென்ன புஷ்பங்களை உபயோகிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு, பெயர் இருக்கு நிறையா. அது இருந்தாலும் அதுக்கு மேல ஒரு முக்கியமான விஷயம், இந்த சாஸ்திரங்களுடைய கதியை நாம சரியா தெரிஞ்சுக்க முடியாது. அதனால சிஷ்டர்கள் பெரியோர்கள்லாம் எதை அனுமதிச்சிருக்காலோ அதை நாம செய்யணும், பெரியோர்கள்லாம் எது வேண்டாம் விளக்கி இருக்காலோ அதை நாம செய்யக்கூடாது அப்படிங்கறத முக்கியம். ஆனா சாஸ்திரம் சொல்லி இருந்தா கூட சில புஷ்பங்களை பெரியவர்கள் எடுத்துக்க மாட்டாளாம். சித்திரம் முகுளம் தீர்ணம் பரிஹிதம் புக்த சேஷம் ஆக்ராதம் பரிம்ராணம் அஸ்பிருஷ்யம் ஜந்துபிர்பக்ஷிதம் ஜந்துபிகி அதித்திதம் அசுபதேசே புஷ்பிதம் ஆபத்யவி நபிரின் நெய்யாது. இந்த பூக்கள்லாம் எடுக்கக்கூடாது, பெரியவா எடுக்க மாட்டால் ஆபத்யவி, பெரிய ஆபத்து வந்தா கூட இது எடுக்க மாட்டாளாம். ஆபத்து என்னன்னு கேட்டா புஷ்பமே கிடைக்காத போற ஆபத்து வந்தா கூட இந்த புஷ்பத்தை எடுக்கக்கூடாது. எது அப்படிங்கட்டா சித்திரம் முகலம் ஆரம்பிக்கிறார். சித்திரம் ஓட்ட விழுந்தது, பூச்சி அறிவிக்கக்கூடியது, வாடி போனது, முதலாவதெல்லாம் கூடாது, ரொம்ப நாளானது, அசுப தேசத்துல சுபம் இல்லாத தேசத்துல பூத்தது, கிருமிகள் முதலானதெல்லாம் வந்தது, இல்ல கிருமிகள்லாம் இருக்கக்கூடியதா இருக்குது, ஆபிராதம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் மூந்தது, மூந்த புஷ்பத்தை சந்திக்க கூடாது, புக்த சேஷம் யாராவது தலையில வச்சுன்றதோ அது கூடாது, அஸ்பிருஷ்ய ஸ்பிருஷ்டம் யாராவது தீட்டுக்காரரை தொட்டுட்டாலோ அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சா அந்த புஷ்பத்தை உபயோகிக்க கூடாது. அதனால வாடியது, முகரப்பட்டது, ரொம்ப நாளானது, கெட்ட இடத்தில் பூத்தது, சிறு ஓட்டைகள் விழுந்தது, பூச்சி அரிப்பு உள்ளது, பூச்சி இருக்கக்கூடியது, தீட்டுக்காரர் தொட்டது, இதெல்லாம் வேறு புஷ்பமே கிடைக்காவிட்டாலும் இவற்றை ஏற்கக்கூடாது. திருக்குறள் விஷயம் சொல்லும் போது புஷ்பத்தை கொண்ட அசுத்தம் அசுத்தி நிறைய உண்டு, கிழிந்தது, காலால் தாண்டப்பட்டது, இதெல்லாமும் நம்ம எடுத்துக்க கூடாதுங்க மாதிரி இன்னும் நிறைய கிரகணத்துல கூட நிறைய கிரகணம்னா நிறைய புஷ்பத்தை எடுக்கும்போது கூட பல நியமங்கள்லாம் உண்டு. புஷ்பத்தை வெறும் கையில எடுக்கக்கூடாது, ஏதாவது இலையோ இல்ல அதுக்கான பாத்திரம் ஏதாவது இருந்தா அதையோ அது விஷயம் தான் புஷ்பத்தை எடுக்கணும். அஸ்தானீதம் அப்படின்னா கையில கொண்டு வந்தது கூடாது, பட்டானீதம்னா வஸ்திரத்துல கொண்டு வந்தது கூடாது, நம்மளுடைய மேல் வஸ்திரத்திலேயே புஷ்பத்தை எடுத்து வச்சுன்னு கொண்டு போறதெல்லாம் கூடாது, முகரும்படி எடுத்துட்டு போனதெல்லாம் கூடாது. அதனால புஷ்பத்துக்குன்னு திருப்பு கூடலை மாதிரி ஒன்று வச்சிருவா, ஒரு பாத்திரம் வச்சிருவா, ஒரு தட்டோ அது மாதிரி ஏதாவது வச்சிருவா, அதுல புஷ்பங்களை எல்லாம் வச்சு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். அதனால இந்த மாதிரி தோஷங்கள்லாம் எதுவுமே இல்லாத பாத்துக்கணும். அப்படி சாஸ்திரத்துல இதெல்லாம் பெருசா சொல்லல, சொல்லாட்டா கூட சிஸ்டர்கள் இத்தனை வச்சிருக்கா, சிஸ்டர்கள்லாம் பெரியோர்கள், பெரியோர்கள்லாம் சாஸ்திரத்துல சாஸ்திரத்துல சொல்லாத விஷயம் கூட அவ அழகா ஆச்சாரத்துல கொண்டு வந்திருக்கா. அதனாலதான் என்ன சொல்றான் கேட்டான்னா, சாஸ்திரமே அவகிட்டதான் இருக்கு, சாஸ்திரமே ஒரு விஷயம் சொல்றது,
சந்தேகம் வந்துருச்சுன்னா இதை எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதா செய்யலாமா செய்யக்கூடாதா இந்த விஷயத்துல இப்படின்னு பல விஷயத்துல நமக்கு சந்தேகம் வரும். சந்தேகத்துக்கு வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா தத்ரவர்த்தேதாஹ, மகான்கள்லாம் எப்படி நடந்திருக்கிறாளோ அதை மாதிரி அதை பார்த்து அப்படியே நடந்துக்கோங்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி விடுவாரு. நமக்கு புரியாது, வேறு சாஸ்திரத்தை பார்த்தா புரியாது. அப்போ அசையதிதே கர்ம விசிகிச்சாவா விருத்த விசிகிச்சாவா சாத், விசிகிச்சானா சந்தேகம். அப்போ கர்ம விசிகிச்சா விருத்த விசிகிச்சான சந்தேகங்கள்லாம் வரும்போது இந்த மகான்கள் யுக்தாக ஆயுக்தாக அலூக்ஷாக தர்மகாமாக அப்படின்னு இருக்கு சொல்லக்கூடிய மகான்கள்லாம் அவ எப்படி நடக்கிறாளோ அதை பார்த்து நடங்கோ, அதுதான் சாஸ்திரம். அவர்கள் நடக்கிறது தான் சாஸ்திரம், அதுக்காக பெரிய சாஸ்திரம் கிடையாதுங்கிறத இந்த சாஸ்திரமே எடுத்து சொல்றது. அதனால அவ ஒரு காரியத்தை செய்யும்போது நம்ம நான் பார்த்து சாஸ்திரத்தில் இப்படி இல்லையே அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. சாஸ்திரத்தில் இது சொல்லியிருக்கா எந்த இடத்துல சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாதான். ஏன்னா சாஸ்திரத்தில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சிஷ்டாச்சாரம் தான் பெரிய பிரமாணம், சாஸ்திரத்தை காட்டிலுமே பெரிய பிரதானம். சிஷ்டர்களுடைய ஆச்சாரம், மகான்களுடைய அனுஷ்டானம். அதனால சாஸ்திர அனுமத, சாஸ்திரம் ஒத்துருக்கு. நீங்க இந்த புஸ்தகத்தை சொல்லக்கூடாது. ஒத்த சொன்ன இப்போ காலால் தாண்டப்பட்ட புஸ்தத்தை எடுக்கக்கூடாதுன்னு திருக்குறந்தேசியம் சொல்லியிருக்கு. இது எங்க இருக்கு சாஸ்திரத்துல? என்ன மகரிஷி சொல்லியிருக்கார் காலால் தாண்டினா எடுத்துக்கக்கூடாதுன்னு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டு போக முடியாது. நமக்கே இதுல உபபத்தி புரியும். என்ன கேட்டா காலால் தாண்டிதான் அது ஒரு அசுத்தி உண்டு. எதுவானாலுமே எந்த வசுவானாலுமே காலில் இருக்கக்கூடிய பொடி எல்லாம் போடும், இங்கே எத்தனை அசுத்தி எல்லாம் உண்டு. அந்த மாதிரி கிழிஞ்சது கூடாதோ பூச்சி உள்ளது கூடாது கெட்ட இடத்துல பூத்தது கூடாது அந்த மாதிரிலாம் சொன்னால் அதில் உபபத்தி நமக்கே தெரியாது தெரியும். அதனால இது சாஸ்திரத்தில் எங்க சொல்லியிருக்கு அப்படின்னு கேள்வி எல்லாம் கேட்காமல் மகான்கள் இது உகந்தது அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அதை உபயோகப்படுத்தாம இருக்காங்க. அதனால சாஸ்திர அனுமத சித்த அக்ராஹிய புஷ்பாதி நிவாரகா, சாஸ்திரம் ஒத்துண்டாலுமே சரி இவெல்லாம் வேண்டான்னு விட்டதை நம்ம எடுக்கக்கூடாது அப்படிங்கறத சொன்னார். பாணி பிரக்ஷாலிய பாத்திரே புஷ்பாணி கிரின் நெய்யாத, கை கால்கள்லாம் நல்லா அலம்பிட்டு சுத்தமான கையோடு கூட சுத்தமான ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதுல புஷ்பங்களை கிரகிக்கிறோம் அப்படின்னார். பிதாய ஸ்தாபயே பாத்திரம் அநாதவே பிரதேசே இதான பரிம்லா ஏதான், அந்த பூ கூடலைய பிதாயன மூடி வைக்கணும், அதை திறந்து வைக்காமல் அதை மூடி வைக்கணும், இடல் இடத்துல வைக்கணும், வெயில வைக்கக்கூடாது. இதான பரிம்லா ஏதான், ஏன்னா வெயில வச்சா வாடி போயிடும். அதனால எங்க பெரிய வெயில வாடி போற மாதிரி இடத்தெல்லாம் வச்சு வாடின அப்புறம் சமைச்சிக்கிறது கூடாது, மூடி வைக்கணும் அப்படிங்கிறது அதுக்காக தான், அது வாடி போகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னு கேட்டா இந்த உபாதான காலம் அப்படிங்கிறதுக்கும் அது பெருமாள் திருவாராத காலத்துக்கும் நிறைய வித்தியாசம், நிறைய கால அளவுல ரொம்ப நாய் இருக்கு நடுவுல. உபாதானங்கிறது கிட்டத்தட்ட 8 மணிக்கு மேல பண்ணுவான், ஆனா திருவாராதனம் அப்படிங்கிறது மத்தியான காலத்துலதான் வரும் அது. அப்போ உபாதானத்துக்கு அப்புறம் உபாதானம் பண்ண ஆரம்பிக்கிற காலத்தையும் இது எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் 2 மணி காலத்துக்கு மேல ஆகும். அது வரைக்கும் சில புஷ்பங்கள் எல்லாம் தாங்காது, வாடிப்போம் ஆரம்பிக்கும். அதனால புஷ்பங்களை எல்லாம் பாத்திரத்துல கிரகிச்சு, பாத்திரம்னா கூடை முதலான பாத்திரங்கள்ல கிரகிச்சு அதை மூடி வச்சு விடணும் அப்படின்னு வாடாம இருக்கிறதுக்காக. வெயில் இல்லாத இடம் நிழல்ல பார்த்து மூடி வைக்கணும் அப்படின்னா. ஆக சாஸ்திர அனுமத சித்த அக்ராஜ்ய, இப்படிலாம் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காளோ இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மூடி வைக்கணும் பாத்திரத்துலாம் சுவாமி தேசியம் தான் எழுதியிருக்க. அதனால சிஸ்ட அக்ராக்கிய புஷ்பாதி நிவாரக, சிஸ்டர்கள் இது வேண்டாம் சொன்னாலும் அந்த புஷ்பங்களை எல்லாம் நிவாரணம் பண்ணவர், அதை வேண்டாம்னு ஒதுக்கியவர் என்ன அர்த்தம். அடுத்த திருநாமம் 611, கிருகாலயார்ச்சானியத வாச புஷ்பாதி பேதவிதே, கிருகால் கிருகா அர்ச்சா ஆலயார்ச்சா என்ன ரெண்டு இருக்கு. கிருகா அர்ச்சா அப்படிங்கிறது ஆற்றுல இருக்கக்கூடிய புஷ்பம், ஆற்றுல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிற புஷ்பம் கிருகார்ச்சா அப்படின்னா ஆற்றுல பெருமாள் திருவாராதனம், அந்த பெருமாள் மூர்த்தி கிருகார்ச்சான்னு பேர். ஆலயார்ச்சான்னா கோயிலில் இருக்கிற மூர்த்திக்கு ஆலயார்ச்சான்னு பேர். அப்போ இவாளுக்கு புஷ்பத்தில் நியமம் உண்டு, கிரகத்திலும் ஆலயத்திலும்
வரையறுக்கப்பட்ட பூஜைக்கேற்ற வஸ்திரம் புஷ்பம் முதலியவற்றின் விசேஷங்களை அறிந்தவர். என்ன அர்த்தம்? புஷ்பத்தோடு கூட வஸ்திரத்தையும் சேர்த்து இங்க திருநாமத்தில் சொல்லுங்க. இப்போ பட்டு வஸ்திரம் அப்படின்னு எடுத்தோம்னா, பட்டு வஸ்திரம், புதிய வஸ்திரம், இதெல்லாம் பெருமாளை சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப விசேஷம். அந்த வஸ்திரங்களை எல்லாம் நல்லா வாசனையா இருக்கக்கூடிய தூபத்துல காமிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வஸ்திரத்தை சமர்ப்பிக்கிறது கோயில்கள்லாம் பார்க்கலாம். சாம்பம் இதுல கிரகார்த்தியில வெள்ள வஸ்திரம் தான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்காமா, ஆத்துல ஆலயார்ச்சியில பல விதமான நிறங்கள்ல சிவப்பு நிற சிவப்பு முதலான பச்சை முதலான நிறங்கள்ல வஸ்திரங்களை தான் சமர்ப்பிப்பா. அதே மாதிரி புஷ்பத்துல கூட தாமர புஷ்பம் முதலான சில புஷ்பங்கள்லாம் ஆற்ற சமர்ப்பிப்பா. ஆனால் ஆலயத்தில் அப்படி இல்லை, எத்தனையோ விதமான புஷ்பங்கள் அங்கே உண்டு. பெருமாளுக்கு புஷ்ப யாகம்னு ஒரு உற்சவம் உண்டு. அநேக விதமான புஷ்பங்களை தேடி கண்டுபிடிச்சு பெருமாளுக்கு இந்த திருவள்ளையில் நிறைய சமர்ப்பிக்கிறது புஷ்ப யாகம் அப்படின்னு திருவள்ளை முதலான ஊர்கள் அழகாக பண்ணுறான். அதான் கிரகத்துல இது உண்டு, ஆலயத்தை இப்போ கிரகத்துல வந்து சிவந்த புஷ்பம்லாம் சாப்பிட்டுக்கிறது இல்லை, ஆனா ஆலயத்துல இருக்குமா இருக்கும் அதெல்லாம். அதனால ஒரு ஒன்று சாஸ்திரம் இன்னொன்றுக்கு வராது. அதனால கிரக அர்த்தா ஆலய அர்த்தா இல்ல, அது இதுக்கு எத்தனையோ வித்தியாசம் உண்டு. இதை வச்சு அது சொல்ல போறானேங்கிறதுக்காக அதையும் சேர்த்து சொல்ற கிரகார்த்தா ஆலயர்த்தா இதுல நியத்தமான வாச புஷ்பாதி பேதம் இருக்கு. வஸ்திரம் புஷ்பத்துல அது இதுக்கு ஏற்ற மாதிரி பேதங்கள் உண்டு என்பதை சாதித்தவர். ஸ்ரங்மாலா பேதத்திற்கு அடுத்த திருநாமம் ஸ்ரக் மாலை, இவற்றின் வித்தியாசத்தை கண்டவர். மாலைன்னு ஒண்ணு இருக்கு, ஸ்ரக்னு ஒண்ணு இருக்கு. அதாவது புஷ்பங்கள்னாலே சமர்ப்பிக்கும் போது மாலையா சமர்ப்பிக்கிறது விசேஷம் பெருமாளுக்கு. புஷ்பத்தை உதிரி புஷ்பங்களா பெருமாளுக்கு திருவடியில் சமர்ப்பிக்கிறத காட்டிலும் அந்த புஷ்பங்களை எல்லாம் தொடுத்தும் மாலையா சமர்ப்பிக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அது நமக்கே தெரியும், வர்ணாசிரமாதி நியத கிரமசூத்திர பத்தா பக்தியா யதார்த்த விநிவேசித பத்ர புஷ்பா மாலேவ கால விஹிதா ஹிருதயங்கமாத்வம் ஆமோதயத்யனுபராகதியம் சபரியாம். அதெல்லாம் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லும்போது மாலா அப்படிங்கிறது ஹிருதயங்கமா அப்படிங்கிறது. ஹிருதயங்கமான ரெண்டு அர்த்தம். ஒரு அர்த்தம் மாலாங்கிறது பெருமாளுடைய ஹிருதயத்தில் இருக்கும். ஏன்னா மாலை சமர்ப்பிச்சா பெருமாளுடைய திருவேணியில திருமார்பு சமர்ப்பிக்கலாம். உத்தி புஷ்பம் அப்படி கிடையாது. இன்னொரு அர்த்தம் என்றால் ஹிருதயங்கமா அப்படின்னா பெருமாளுக்கு திருவுள்ளம் உகக்கும் அப்படின்னு அர்த்தம். உதிரி புஷ்பத்தை காட்டும் அவருக்கு திருவுள்ளம் உகக்கும்படியாக மாலை அமையும் அப்படிங்கிற அர்த்தத்துல ஹிருதயங்கமா அப்படின்னு ரெண்டு அர்த்தத்துல போடுறாரு. வர்ணாசிரமாதி நியத கிரமசூத்ர பத்தாம். இது இந்த மாலை தொடுக்கும் போது ஒரு புஷ்பம் அது தடுத்து ஒரு புஷ்பம் அது தடுத்து ஒரு புஷ்பம் அப்படின்னு ஒரு சூத்திரத்துல வரிசையா தொடுக்கிறார். ஏதாவது ஒரு நார் ஏதாவது எடுத்துட்டு அதுல புஷ்பங்கள் எல்லாம் வரிசையா தொடுக்கிறார். அந்த மாதிரிதான் மகான்களுடைய அனுஷ்டானம் இருக்குங்க. மகான்களுடைய அனுஷ்டானம் என்ன பண்றாங்க, புஷ்பத்தை எல்லாம் சேர்த்து வச்சு தொடுக்கிற மாதிரி ஒரு அனுஷ்டானம் ஆசனை அடுத்தது ஆசனை அடுத்தது. முன்னாடி ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஸ்நானம், ஸ்நானம் முடிஞ்ச உடனே திருமணம் எடுத்துக்கணும், அது முடிஞ்ச உடனே தர்ப்பணம், அது முடிஞ்சிருந்தே சந்தியா வந்தனம் அப்படின்னு வரிசையா ஒண்ணுனா சொல்லிட்டு வந்தாரு. அதனால பூவெல்லாம் தனித்தனியா இருக்கிறது காட்டிலும் தொடுத்து மாலையா சாப்பிட்டு அப்படி விசேஷமோ அந்த மாதிரி இந்த அனுஷ்டானங்களை எல்லாம் அப்படியே வரிசையா அதுக்கடுத்ததுன்னு ஒரு கோர்வையா தொடுத்து வர மாதிரி அப்படியே இருந்தாருன்னா அது பெருமாள் ரொம்ப பிடிக்குமா. பக்தியாய தார் கவி நிவேசித பத்ர புஷ்பா. பக்தி அப்படிங்கறதுதான் புஷ்பம்னு வச்சிருக்க. அனுஷ்டானங்கள்ல நாம பக்தியோட பண்றோம். அந்த பக்தி அப்படிங்கிறது தான் புஷ்பம். அந்த புஷ்பத்தை உதிரியா சமர்ப்பிக்காமல் அதை ஒரு மாலையா தொடுத்து சமர்ப்பிக்கிறவற்றுக்கு தான் இந்த வர்ணாசிரம தர்ம அனுஷ்டானமா. நான் பக்தியோட இருக்கேன் அப்படின்னு பக்தியா இருக்கிறவன் என்ன ஆனாலும் இது கருத்து இருக்குது அது கருத்து இருக்குது அப்படிங்கிறது வராது.
அது வேணும்னா அதுக்கு இந்த ஆச்சார அனுஷ்டானங்கள் பார்த்தா அடுத்து அடுத்து சந்தியாசனம் வரைக்கும் வந்துட்டு இருக்கும். அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டானா, வெறும் வெறும் பக்தி மாத்திரம் இருக்கு அப்படின்னா வெறும் புஷ்பத்தை மாத்திரம் உதிரியா பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிற மாதிரி, இந்த பக்தியோடு கூட அனுஷ்டானங்கள் இருக்கு, பக்தியோடு கூட அனுஷ்டானம் பண்றான் அப்படின்னா அந்த புஷ்பத்தையே தொடுத்து மாலை ஆக்கி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிற மாதிரி, பக்தியே இல்லாமல் அனுஷ்டானம் மாத்திரம் பண்றான் அப்படின்னா புஷ்பமே இல்லாமல் வெறும் நாறு மாத்திரம் சமர்ப்பிக்கிற மாதிரி ஆயிடும். அப்படி மூணு இருக்கு. அதனால இந்த புஷ்பத்தை அவர் உதாரணமா எடுத்துட்டு சுவாமி தேசிகன் அந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். அது இப்ப ஞாபகம் வருது அடி எனக்கு. ஆக மாலா நல்லது, கேவல புஷ்ப நிவேதனாக்கு மாலா வரா மாலாயா ஸ்ரக் வரா, வெறும் புஷ்பத்தை காட்டிலும் மாலை ரொம்ப உசைந்தது, மாலையை காட்டிலும் ஸ்ரக் உயர்ந்தது. மாலைனா என்ன, ஸ்ரக்னா என்னன்னா உறக்கமாக ஒரே அர்த்தம் தான் தெரியும். அதுக்காக சுவாமி தேசிகன் அதுக்கே தானே ஒரு வியாக்கியானம் பண்ணுறார். மாலாயா ஸ்ரக் வரா அப்படின்னு சொன்னவர் ஏக குணா மாலா பகு குணா ஸ்ரக் அப்படிங்கிறார். தமிழ்ல சொல்றாங்க சரம் அப்படின்வா மாலை அப்படின்வா, ஒரே ஒரு நூலில் வச்சு அதை தொடுக்கிறதுக்கு ஒரு பூச்சரம் அப்படின்ற. இதே நல்லா அடர்த்தியாக நிறையா புஷ்பம் வச்சு கட்டியாக சமைச்சு அதுக்கு மாலை அப்படின்ற கோயிலில் அப்படிதான் வச்சுருக்கோம். கோயிலில் மாலையும் சரங்களும் தான் சமர்ப்பிக்கிறார். காஞ்சிபுரம் ஸ்ரீரங்கம் முதலான ஊர்களில் ஒரு மாலை பெருமாளுக்கு சமர்ப்பிப்பார், பாக்கி ஏதாவது இருந்தால் சரமாக தான் சமர்ப்பிப்பார். ஒரு பெரிய மாலையும் பாக்கியெல்லாம் சரமாகும். காஞ்சிபுரத்தில் இடுக்கு சரம் அப்படின்வா, அதாவது மாலையை சமர்ப்பித்தப்புறம் அந்த மாலைக்கும் பெருமாள் திருமேனிக்கும் நடுவில் நிறைய சின்ன சின்னதாக பிரதேசங்கள் இருக்கும், அங்கெல்லாம் இந்த புஷ்பத்தை வச்சு நெருப்பிடுவான், அது சரத்தை வச்சுருவான். சரங்கிறது நிறைய சமர்ப்பிப்பார். காஞ்சிபுரத்தில் சரம் அப்படிங்கிறது அதுவே ஒரு 5000 முழம் 10000 முழத்துக்கு இருக்கும், நிறைய வச்சு சமர்ப்பிப்பார். மேலே ஒரு பெரிய மாலை இருக்கும், கூட நிறைய சரம் வரும், ஒரு பெரிய பிரம்மாண்டம் அவர் கூட கூட இருக்கும், அந்த கூட நிறைய சரம் வரும், அந்த சரங்கள்லாம் மொத்தம் சமைச்சு அதுக்கு மேல ஒரு மாலை சமைப்பிச்சேன்னா வெளியில பார்க்கறதுக்கு அந்த சரம் தெரியாது, சின்னதாக தான் தெரியும். ஆனால் பெருமாள் திருவேணியில மொத்தமும் சரம் அழகா இருக்கும், நல்ல வாசனையோட மல்லிகைப்பூ சரமா இருக்கும், என்னன்னா நல்ல வாசனை இருக்கும், பெருமாளுக்கு நல்ல மிருதுவா இருக்கும், அழகா இருக்கும். ஸ்ரீரங்கத்தில் முக்காவாசி ஒரு சரம் ஒரு மாலை அப்படிங்கிற ரீதியில் சமர்ப்பிக்கிற வழக்கம். அதனால சரம்னு ஒண்ணு மாலைன்னு ஒண்ணு ரெண்டு இருக்கு. அதாவது லௌகிக ரீதியில சொல்றாங்க, இந்த ஒரு நூல்ல கட்டி இருந்தது சரம்னும் பல பல இதெல்லாம் சேர்த்து, ஒரு நூல்னு சொல்லக்கூடாது, நூலை பத்தி பின்னாடி வருது, பல இதெல்லாம் சேர்த்து வச்சு கட்டி இருந்தது மாலை அப்படின்னும், அதுல மாலை தான் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்றேன். அதனால சரண் மாலா பேதத்திற்கு செக்கு மாலை இப்படி ஒரு வித்தியாசம் இருக்கிறதே முதல்ல கண்டுபிடிச்சோன்னு இந்த திருநாமம் இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. சொல்லியிருக்கிற அந்த விஷயத்தை சுவாமி தேசியம் சாதிச்சிக்கிற சூத்திர கிரசிதாதி நிஷேதகா அப்படின்னு அடுத்த திருநாமம். சூத்திர கிரசிதம் அப்படின்னா நூலால் தொடுத்தது முதலியவற்றை தடுத்தவன் அர்த்தம். நூல்களால் புஷ்பங்களை தொடுக்கக்கூடாது, வாழை நாரில் தான் தொடுக்கணுமா, நூலில் தொடுத்தா அது ரொம்ப தோஷமானது அப்படின்னு திருக்குழந்தை தேசிகரும் நிச்சய சிந்தாமணியில் சொல்லிருக்கார். நூலில் தொடுத்தால் அது நிர்மால்யத்துக்கு சமம் அப்படிங்கிற தத்ர சூத் நிர்மால்யனா தோஷம் உடையதுன்னு அர்த்தம். இது சுவாமி தேசியன்னு சொல்லும்போது தத்ர சூத்ரிஹி புஷ்பாணி ந கிரத்னியாது எதி கிரத்னியாது நிர்மால்ய சமாதானி பவந்தி அப்படின்னார். நிர்மால்யம் அப்படின்னா பழசாயி தூக்கி தூரம் போடுற மாதிரி அது மறுபடி உபயோகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நிர்மால்யம் பேர். அது மாதிரி அது ஒரு தோஷம் அது, அதனால அப்படிப்பட்ட இதை சமர்ப்பிக்க கூடாது. அதனால வாழை நாரில் தொடுக்கிறது தான். நமக்கே தெரியும் நூலில் வரும்போது வாழை நாள் மிருதுவாக இருக்கும், நூலுக்கு அந்த மிருதுவத்துங்கிறது இருக்கும் தெரியல. இன்னொன்று நூலில் வேற சில பிரச்சனை எல்லாம் உண்டு, அதில் வந்து தீட்டு இதெல்லாம் கூட வரத்துக்கு சந்தர்ப்பம் உண்டு. பொதுவாக ஒரு நூலுக்கும் தீட்டு கிடையாதுலாம் சொல்லுவா, இந்த கூட வாழ்நாள் இந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. சூத்திர கிரசிதாதி நிஷேதகா, இதுல ஒரு ஆதிபரம் ஒண்ணு இருக்கு, இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் சொல்ல வேண்டி இருக்கு. இன்னும் அர்த்தம்
அது சுவாமி தேசியன்னு சொன்னதை வச்சு இங்க ஆதிவாரம் வச்சிருக்க. தேவோதிஷ்டானா நிந்தாம் ந குறியாது பிரசம்சாமே குறியாது தேவோதிஷ்டம் மனுஷோன கிருஞ்செய்யாது அப்படின்னு ஆரம்பிச்சு நிறைய சொல்ற. பெருமாளுடைய புஷ்பங்களை நிந்தை பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம இத்தனை சாஸ்திரங்கள்லாம் படிச்சுட்டு ஐயோ இந்த பூவா இங்க அப்படி இருக்கும் அங்க ஒன்றும் மோசமா இருக்கும் அப்படின்லாம் சொல்லக்கூடாதா? பெருமாளுடைய புஷ்பங்கள் பெருமாளுக்குன்னு வச்சாச்சுன்னா அது ஒரு நாளும் நிந்தை பண்ணக்கூடாது, பிரசம்சை தான் பண்ணணும் அப்படின்னு. தேவோதிஷ்டம் மனுஷோன்னு நெய்யாது, பெருமாளுக்குன்னு வச்ச புஷ்பத்தை மனுஷன் எடுத்துக்கக்கூடாது. கோயிலுக்கு நிறைய புஷ்பங்கள் கொண்டு வந்திருக்காங்க, இது ஒன்று மாத்திரம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரே ஒன்று தான் நான் எடுத்துக்கிறேன், ஒரே ஒரு சரம் மாத்திரம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி பல விசேஷங்கள் சொல்ல முடியாது. சூத்திர கிரகிதாதி நிஷேதகா அப்படின்னு. அடுத்தது 614 பகவத்யாகவர்ஜ்ய உபாதேய ஆபரண சோதகா அப்படிங்கிறது அடுத்த திருநாம். இதுலேருந்து புஷ்பத்துக்கு அப்புறம் ஆபரணத்துக்கு வர, பெருமாளுக்கு புஷ்பம் சமர்ப்பிக்கிற மாதிரி ஆபரணங்கள், வஸ்திரங்கள், தூபம், தீபம் முதலான உபச்சாரங்கள்லாம் நிறைய வரும். திருவாராதனத்தில் ஒவ்வொரு ஆசன சமர்ப்பிக்கும் போதும் தூப தீபங்கள்லாம் சமர்ப்பித்து அழகாக திருவாராதனம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. பொதுவாக செய்பவர்கள் இந்த அலங்காராசனம் அப்படின்னு பெருமாளுக்கு திருமஞ்சனம் ஆனப்பறம் மாத்திரம் இதை ஒரு தடவை சமர்ப்பிச்சு விட்டுடுவோம். ஆனால் ஒரு ஒன்றையும் புஷ்பம் சமர்ப்பிச்சா கூட விசேஷம். அதில் ஆபரணம் முதலானதில் இருக்கக்கூடிய விசேஷங்கள், எந்தெந்த ஆபரணத்தை உபயோகிக்கலாம், எதை உபயோகிக்கக்கூடாது அதெல்லாம் சொன்னவர்னு அர்த்தம். இதையெல்லாம் ஆராய்ந்தவர் பகவத் யாக வர்க்க உபாதேய ஆபரண சோதகா. பெருமாளுடைய யாகத்தில், பெருமாளுடைய திருவாராதனத்தில் விளக்க வேண்டிய ஆபரணங்களையும் உபயோகிக்க வேண்டிய ஆபரணங்களையும் ஆராய்ந்து சொன்னவர் என்ன அர்த்தம்? பெருமாளுக்கு தங்க ஆபரணம், ரத்ன ஆபரணம் இதெல்லாம் சமர்ப்பிக்கலாம். ஆபரணத்தில் சொர்ணத்திலையும் ரத்தத்திலையும் சமர்ப்பிக்கிறது விசேஷம். வெள்ளி ஆபரணம் சமர்ப்பிக்கலாம். ஆனால் முக்கியமான விசேஷம் என்ன கேட்டால், எதிரையும் தோஷம் இல்லாத பார்த்துக்கணும். ரத்தனம் அப்படின்னா அதில் பல விதமான தோஷங்கள்லாம் உண்டு. அதெல்லாம் இந்த ரத்ன விஷயம் தெரிஞ்சு வாக்கிட்ட போய் ஆராய்ஞ்சு தோஷம் இல்லாத ரத்னமாக பார்த்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம். நவரத்னங்கள் இருக்குது, அந்த கல்களில் தோஷம் உண்டோ நமக்கெல்லாம் சொல்கிறது உண்டு இல்லை. மனுஷாலாம் இந்த கல்லை தரிக்கலாம், இந்த கல்லை தரிக்கக்கூடாதுன்னு. ஆனால் அந்த தோஷங்களை பார்த்துக்கணும், தோஷம் இல்லாத பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். அதே மாதிரி மனுஷா அவா போட்டுன்றது ஆபரணமோ இல்லை ரத்தமோ அதை நான் அலம்பிட்டு பெருமாளுக்கு போடுறேன்னு அப்படி இப்படிதான் பண்ணக்கூடாது. அது வந்து தனி சம்ஸ்காரங்கள்லாம் உண்டு. ஆனால் நாம் போட்டிருந்தது பெருமாளுக்கு சமர்ப்பிக்கக்கூடாது. முன்னே விஷயங்கள்லாம் சொல்கிறேன். பிராண்யங்க சுரபி திரவிய உபயோக வியாவிருத்திக்ஷமஹா. அடுத்து தூப தீபங்கள், பிராணிகளின் அங்கங்களிலிருந்து வரும் வாசனை திரவியங்களின் உபயோகத்தை விளக்க வந்தவர். வாசன திரவியங்கள் கஸ்தூரி முதலானதெல்லாம் பெருமாள் திருவேணியில் குங்குமம் பூ கஸ்தூரி இதெல்லாம் சமர்ப்பிப்பார். இது பிராணியங்கம் அப்படின்னா மான் கொம்புலேருந்து தயாரிக்கிறதா இதெல்லாம். ஆனால் பிராணிகளுடைய அங்கம் மான் கொம்பு முதலான இதிலிருந்து தயாரிக்கக்கூடிய வாசனை திரவியங்களை உபயோகிக்கலாம் அப்படின்னு சொல்ற. வேற ஏதாவது வாசனைக்காக நான் எதையாவது போடுறேன்னு வேற எதுவும் போடக்கூடாது. அதனால அதெல்லாம் பார்த்து சாஸ்திரத்தில் சொன்னபடி செய்யணும் அப்படின்னு. முகுல பத்ராங்குல விசாரகா. அடுத்த விஷயம் முகுலம், பத்ரம், அங்குரம். முகுலம்னா முட்டு, பத்ரம்னா இலை, அங்குரம்னா துளிர். இதெல்லாம் எதை எடுத்துக்கலாம் எதை எடுத்துக்க கூடாது முதலாளி எல்லாம் சொன்னவர். முட்டு எல்லா மட்டும் சமர்ப்பிக்கக்கூடாது, கருணைதல் முட்டு மாத்திரம் விசேஷம். மாதிரி இலை அப்படின்னா எல்லா இலையும் பெருமாளுக்கு கிடையாது, துளசி இலை முதலான சிலது மாத்திரம்தான் விசேஷம். முளை அப்படின்னா அதில் வந்து கோதுமை, பயிர், திணை, உளுந்து முதலான முளைகளை எல்லாம் நம்ம சமர்ப்பிக்கலாம் அப்படின்னார். இந்த மாதிரி அது அதில் புஷ்பத்தில் மாத்திரம் இல்லை, முகுலம், பத்திரம், அங்குரம் முதலானதெல்லாம் கூட இந்த சாஸ்திரம் இருக்கிற அப்படின்னால எதிர்த்து சமர்ப்பிக்கணும் அதை பார்த்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னா.
தினத்வயா பரியோஷித குசுமோக்தி விசக்ஷணஹா. ரெண்டு நாள்கள் ஆனாலும் பழையதாகாத புஷ்பங்களை சொல்ல வல்லவர். கோயில சில புஷ்ப மாலைகள்லாம் ரெண்டு மூணு நாள் சமர்ப்பிச்சிருவான், அதனால தோஷம் கிடையாது. ஏன்னா சில மாலைகள்லாம் சட்டுன்னு வாடாது, சாமந்தி பூ மாதிரி இருக்கக்கூடிய புஷ்ப மாலைகள்லாம் சட்டுன்னு வாடாது. அப்படின்னா ஒரு நாளுக்கு மறுநாளும் வச்சுக்கலாம். சிலதெல்லாம் வந்து சட்டுன்னு வாடிடும், அதை மறுநாள் உபயோகப்படுத்தக்கூடாது. மல்லிகையெல்லாம் வாடமாக்கும், ரோஜாப்பூ உதிரும், அதை பார்த்து சமர்ப்பிக்கணும். தாமரைப்பூ முதலானது தாமரைப்பூ மாலை அப்படின்னு சமர்ப்பிக்கிற வழக்கம் பெருமாளுக்கு, தாமரை மாலை பத்ம மாலினே அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ரெண்டு மூணு நாள் கூட சமர்ப்பிக்கலாம். இதெல்லாம் ஜலத்திலே வந்தபடினாலும் அதெல்லாம் தாங்கிட்டு நிற்கும். போஜராஜாத்யுக்த புஷ்பபேத விசாரக அப்படின்னு 618வது திருநாமம். போஜராஜன் முதலியவர் சொன்ன புஷ்ப பேதங்களை, கால புஷ்ப பேதங்களை ஆராய்ந்தவர். முன்னாடியே சொன்ன மாதிரி போஜராஜன் காலத்தை பிரித்து அதுக்கேற்ற மாதிரி புஷ்பங்கள் என்ன பிரித்து சொல்றது. சங்கவ காலம், சமகாலம், விஷ்ணுப்பிரிய காலம், தர்ம காலம், விராக காலம் அப்படின்னு 5 கால பேதம் இருக்கான். சங்கவ காலம் அப்படிங்கிறது உதயத்திலிருந்து 2 மணி காலம். சமகாலம் அப்படின்னா அதிலிருந்து 4 மணி காலம். உதயத்திலே 2 மணி காலம், 6 லிருந்து 8 மணி வரை சங்கம காலம். 8 லிருந்து 12 வரை சமகாலம். 12 லிருந்து அதுக்கப்புறம் 2 மணி வரைக்கும் விஷ்ணு பிரியம் அப்படிங்கிற காலமா. அதுக்கப்புறம் தர்ம காலம், அதுக்கப்புறம் விராக காலம். இதெல்லாம் பிரிச்சிருக்க. இது ஒன்னு ஒரு புஷ்பத்தை சொன்னார். சமகாலத்துல தாமரை அப்படின்னா வச்சு ஒன்னு ஒரு புஷ்பத்தை சமர்ப்பிக்கணும் அப்படின்னார். அப்படி சமர்ப்பிச்சா அந்தந்த பெருமாளுக்கு பிரீத்தி வரும். வைகுண்டன், அனிருத்தன், சிம்சுமாரன் அப்படின்னு பெருமாள் பேரெல்லாம் சொல்லி அவளுக்கெல்லாம் பிரீத்தி வரும் அப்படின்னு. இந்த மாதிரி போஜராஜர் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி போஜராஜர் புஷ்பங்கள்ல நிறைய விசேஷங்கள் எல்லாம் சொல்லியிருக்கார், நிறைய நியமங்கள்லாம் சொல்லியிருக்கார். பிரயோக பத்தி ரத்னாவளியில இந்த மாதிரி பிரிச்சு சொன்னது அந்தந்த புஷ்பம் அந்தந்த காலத்துல விசேஷம் அப்படின்னு சொல்றதுக்காக சொன்னாரே தவிர, நாம இத ரொம்ப பெரிய நியமமா அப்படியே பின்பற்றி அப்படியேதான் செய்யணுங்கிறது கிடையாது. பின்பற்ற முடிஞ்சவர் பின்பற்றலாம், ஏன்னா அது விசேஷமானபடினால. இல்லாதவர்களுக்கு எது கிடைக்கிறதோ அதான் சமர்ப்பிக்க முடியும். புஷ்பங்கள்ல இதுதான் சமர்ப்பிக்கணும், ஒன்றும் சமர்ப்பிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. கிடைக்கிறது தானே சமர்ப்பிக்க முடியும். அதனால சாஸ்திரத்துல எது கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அதை விளக்கட்டும். மற்றபடி எது கிடைக்கிறதோ அது சாஸ்திரியமா நல்லதா இருந்தா அதை எடுத்து பிறனுக்கு சமர்ப்பிக்கிறது ரொம்ப விசேஷம். அதுல வந்து விசேஷமான காலங்கள்ல விசேஷமான உப்பங்களை சமர்ப்பிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு மொத்தமா சாரமா எடுத்துக்கணும். ரொம்ப அதிக நியமங்கள் இருந்து கடைசியில ஒண்ணும் இல்லாத போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுவாமி தேசியன் வந்து இந்த போஜராஜன் சொன்னதுக்கெல்லாம் இதுதான் தாத்பரியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 619வது திருநாமம். கிராஹ்ய மூல கிரகீதா அப்படின்னு ஆரம்பிச்சு அடுத்த விஷயம் சில விஷயங்களை எல்லாம் சொல்ல போற. புஷ்பங்கள்ல இப்படி அநேக விஷயங்களை அவங்க தேசியன் வந்து சொன்ன அப்படினால அது மொத்தமுமே நமக்கு வந்து தெரிஞ்சுக்காம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்க தேசிய சகஸ்ரநாமத்துல திருக்குறந்தை தேசிகன் இத்தனை விஷயங்களையும் எடுத்திருக்க சாதிச்சிருக்க. நம்ம திருவாராதனை பெருமாளுக்கு விசேஷமா பண்ணணும், சாஸ்திரோக்த ரீதியில திருவாராதனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி தேசிகன் சிறப்போடு சாதிச்ச விஷயம் இது. இதுல இதுக்கு அடுத்தது புஷ்பங்கள் மாதிரி இன்னும் தூபம் தீபம் உதாரணத்தை பத்தியும் இன்னும் தொடர்ந்து இருக்கக்கூடிய சில சாஸ்திரியமான விஷயங்கள் பத்தியும் தமிழ் அடுத்தடுத்த திருநாமங்களை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.